இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2023 எக்ஸாம் ரிசல்ட் லாஸ்ட் வீக் வந்திருந்துச்சு, அதாவது Feb 9, 2023 வந்திருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு ரிசல்ட் டவுட் இருந்துச்சு, என்ன டவுட்லாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஒரு சிலருக்கு ரிசல்ட்டு இது ஏன் பேட்சுக்கு தான் வந்திருக்கா அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்பேஜ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் வரும். இந்த பாப்பப்லேயே ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பாக்ஸ் போட்டிருக்கேன்ல, இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் எதுவும் உங்கள் டிகிரியோ அந்த டிகிரிக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸில் என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். அந்த ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்றது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் உங்கள் ரிசல்ட்டில் AAA வந்திருக்கு அப்படின்னா ஆப்சென்ட் பி வந்திருந்தா பாஸ், ரிசல்ட்டில் ஆஷ் வந்திருந்தால் நீங்கள் இன்டர்னல்ஸ் கம்ப்ளீட் பண்ணாததுனால உங்களுக்கு மார்க்ஸ் டூவில் ஆஷ் ஆஷ்னு வந்திருக்கும். நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் முடிக்கலையோ அந்த சப்ஜெக்ட்லாம் மட்டும்தான் உங்களுக்கு ஆஷ்னு வரும். ஒரு சிலர் ஒரு சப்ஜெக்டில் இன்டர்னல்ஸ் கம்ப்ளீட் பண்ணலனா அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க ஆஷ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட் முடிக்கலையோ அத்தனை சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் யூனிவர்சிட்டியில் போய் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இன்டர்னல்ஸ் ஓப்பன் பண்ண சொல்லி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணணும். ரிசல்ட்டில் ஸ்டார்னு வந்திருந்தால் நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போய் எழுதியிருப்பீங்கள, அதாவது ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதில் நீங்கள் ஃபெயில் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்னு வரும். யூஜியில் வந்து மினிமம் பாஸ் மார்க் வந்து 30 மார்க் எடுக்கணும், அதாவது ரிட்டன் எக்ஸாமில் 30 மார்க் எடுக்கணும். அதேமாதிரி பிஜியில் வந்து 40 மார்க் எடுக்கணும். நீங்கள் நல்லா எழுதியும் ஃபெயில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ரிவேலுவேஷன் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்த டவுட் என்ன அப்படின்னா ரிசல்ட்லேயே அட்டு போட்டு வந்திருக்கு, எனக்கு என்ன ரிசல்ட்டுனே தெரில, எதுனால இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஃபீஸ் பெண்டிங் வச்சுருப்பீங்க, டியூஷன் ஃபீஸோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபீஸ் நீங்கள் பெண்டிங் வச்சுருந்தா உங்களுக்கு கட்டு போட்டு தான் வரும். இன்கேஸ் நீங்கள் பெண்டிங்கே வைக்கல, நான் எல்லா ஃபீஸும் கட்டியிருக்கேன் அப்படின்னா எல்லா ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போய் யூனிவர்சிட்டியில் நீங்கள் காமிச்சா கூட உங்களோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு சிலர் நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கும் உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து ரீவேல்யூவேஷன் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுதான் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கும் ரீடோட்டல் அப்ளை பண்ணுற லிங்க்கும். இதில் நீங்கள் எந்த டிகிரியோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ரீவேல்யூவேஷன் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு தான். ஸோ இப்போ நான் எம்பிஏக்குள்ளே வந்திருக்கேன். எம்பிஏல எந்த பேட்ச்லாம் அப்ளை பண்ணலாம் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்கு, A21, C22, A22, C23. இதே தான் பிஜிக்கும் போட்டிருக்கு. யூஜியில் A20, C21, A21, C22, A22, C23. வேறு எந்த பேட்சும் அப்ளை பண்ண முடியாது, இந்த 6 பேட்ச் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதேமாதிரி ரீடோட்டலிங் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். யூஜி ஸ்டூடெண்ட்டில் எந்த பேட்சாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.